ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்சிலேருந்து இன்றைக்கு காலையில் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாடு ஜெயில் சர்வீஸ்க்கானது, ஜெயிலர் உமன் மற்றும் மென்னுக்கான போஸ்டிங். காலையிலே அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்லியாச்சு. என்னென்ன கல்வித் தகுதிகள், என்னென்ன ஏஜ் லிமிட், என்னென்ன மாதிரி எக்ஸாம் இருக்குன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் போட்டாச்சு. அதை பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்கப்பட்ட வேகன்சி ரிப்போர்ட்டில் மென்னில் பார்த்தீங்கன்னாக்கா 6 வேகன்சியும், உமனில் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சியும் தான் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த போஸ்டிங் பற்றி ஆனுவல் பிளானரில் சொல்லியிருந்தப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஜெயிலர் உமன் போஸ்டிங்கில் 2 வேகன்சி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஜெயிலர் மென்னில் 53 வேகன்சி வரும் அப்படின்னு சொல்லி ஆனுவல் பிளானரில் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்தது பார்த்தீங்கன்னா வெறும் 6 வேகன்சி தான் வந்திருக்கு. 53 அப்படின்றதே ரொம்ப அதிகம் கிடையாது, ஒரு நார்மலான வேகன்சி தான். ஆனால் அதுலேயே குறைக்கப்பட்ட வேரியேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 47 வேகன்சியை குறைச்சி வெறும் 6 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. இதில் தான் தேர்வர்களுக்கு ஒரு சந்தேகமே வருது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதாவது செப்டம்பர் 2 பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரில் ஒரு செய்திகள் வந்திருந்தது. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அரசு காலி பணியிடங்களை ரத்து பண்ணுறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கிறது தான் அரசு தரப்பில் சொல்லியிருந்தாங்க. அது கூட பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட கண்டனம் தெரிவிச்சிருந்தார். ஏன்னா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 3,00,000 காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டே ரிப்போர்ட் கொடுத்ததான் அதை எல்லாத்தையுமே சீக்கிரமாக நிரப்பணும். ஏற்கனவே நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. இதில் இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கைகள்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரும் கண்டனம் தெரிவிச்சிருந்தார். அதுலேயே என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வருஷமாக நிரப்பப்படாமல் இருக்கிற காலி பணியிடங்கள் எல்லாத்தையுமே தேவையில்லைனாக்கா நீக்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை அது மூலமா தான் இந்த வேகன்சியும் குறைச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி தேர்வுகள் மத்தியில் ஒரு சந்தேகம் வந்திருக்கு. ஏன்னா வழக்கமாக ஆனுவல் பிளானரில் வரதை விட நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு வேகன்சி அதிகமாகும், அதுக்கப்புறம் செலெக்ஷன் அப்போ இன்னுமே அதிகமாகவும் ஆகும் தான் தேர்வர்கள் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் இந்த மாதிரி குறைச்சிருக்கிறப்ப தேர்வர்களுக்கு ஒரு அதிர்ச்சியாகவே இருக்குது. ஏன்னா நேற்று ரிலீஸ் பண்ண டிஎன்பிஎஸ்சியோட ரிப்போர்ட்டர் வேகன்சியில் கூட பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானரை விட நோட்டிஃபிகேஷனில் ஒரு 2 வேகன்சி அதிகமாக தான் வந்திருந்தது. வழக்கமாக இந்த ஜெயிலர் போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா வேகன்சி கம்மியாக தான் வரும். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 2016 ஒரு தடவையும், 2019 ஒரு தடவையும் ஜெயிலர் போஸ்டிங் எடுத்திருக்காங்க. 2019 பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் தான் சொல்லியிருந்திருக்காங்க, 2016 ஒரு 6 போஸ்டிங் தான் சொல்லியிருக்காங்க. அதை கம்பேர் பண்ணுறப்ப இப்போ வந்த போஸ்டிங் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது தான். இருந்தாலும் ஆனுவல் பிளானரில் சொல்லிவிட்டு இப்போ குறைச்சிருக்கிறது, ஒருவேளை மற்ற ஜாப்ஸ்லையும் இந்த மாதிரி குறைப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தேர்வர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் சந்தோஷம், ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த மாதிரி வேகன்சியும் குறைச்சாக்கா அது இன்னுமே போய் பாதிக்கும். ஆனால் மற்ற நோட்டிஃபிகேஷன்லாம் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறத பார்த்தா அப்படி இருக்காதுன்னு தான் தோணுது. இந்த வேகன்சி குறைஞ்சதை பற்றி அஃபீஷியலான ரிப்போர்ட் ஏதாவது வந்ததுன்னா கண்டிப்பாக சொல்கிறோம். ஏன்னா இந்த அளவு கொஞ்சம் அதிகமாக குறைச்சிருக்கிறாங்க அப்படின்றப்ப கண்டிப்பாக ஏதாவது ஒரு செய்திகள் வெளியிடுவாங்க. அதை பற்றி டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியலாக சொன்னாக்கா கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறோம். அந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணிடுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.